நாம் சதா சர்வகாலமும் விழிப்பு நிலையில் இருப்பதுதான் முக்தி நிலை, ஞான நிலை என்று கூறப்படுகிறதே, அது அப்படித்தானா? விழிப்பு நிலைன்னு சொல்லி எல்லாரும் நிறைய சொல்கிறாங்க. ஞானம் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் எப்பவும் விழித்த நிலையில இருப்பாங்க, தூங்கும் போதும் விழிச்சிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. துரிய நிலைன்னு அதுக்கு ஒரு பேர் வேறு கொடுத்துட்றாங்க. நான் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், தூங்கும்போது ஒரு உணர்வோடு தூங்குறதுன்னுலாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் இப்போ இந்த ஞான நிலைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம சில அனுபவங்கள், சில பயிற்சிகள் முயற்சிகள்னால சில அனுபவங்கள் ஏற்படும். அனுபவங்களில் எத்தனை விதமான அனுபவங்கள் ஏற்படும். அதில் அந்த மாதிரி தூங்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்கிற நிலை கூட ஒரு ஏற்படலாம். இதெல்லாம் சில அனுபவ நிலைகள். நம்ம அனுபவ நிலையையும் இதையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, இதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. வெளித்த நிலைங்கிறது இருக்குது. ஆனால் என்ன சொல்லி சொன்னால், இப்போ நம்ம நம்மளறியாமலே சில காரியங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம உணர்வுகளுடைய மேம்பாட்டினால ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளறியாமலே நிகழ்ச்சி நடந்துருது. நம்மளறியாமலே நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் நம்ம அதை ரெகனைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நிறையா நம்ம அறியாமலே வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, நம்மளை அறியாமல் எதுவுமே நடக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம அறிஞ்சு தான் நிகழணும்னு சொல்லி அப்படி ஒரு வலுக்கட்டாயமான ஒரு நிர்பந்தத்தை சுமத்துகிறாங்க. அப்படி எந்த இதுவுமே சுமத்த வேண்டிய அவசியம் இல்லாது. நமக்கு வந்து நேச்சுரலாக இயற்கையே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம கான்சியஸாக நிகழணுங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் எல்லாமே நம்ம கான்சியஸுக்கு வந்துடுது. அன்கான்சியஸாக புறப்பட்டாலும் அது கான்சியஸாக வரும்பொழுது தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் இதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு உணர்வு நிலையை அப்படி எப்போவுமே பிடிச்சி வச்சுட்டு நாம் எப்போ கொட்டை கொட்டை விழிச்சிட்டு இருக்கணும்னுலாம் நினைக்க வேண்டியதில்லை. இப்போ அதெல்லாம் வந்து தானாக அப்படி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதுவும் கூட ஒரு தற்காலிகமான வெளிப்பாடு தான். அது ஒரு உண்மையினுடைய வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது. அதனால் விழித்த நிலை நீட்டு சொல்லி ஒரு நிலைங்கிறது வந்து அப்படி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா அது ஒரு அனுபவத்தினுடைய ஒரு நிலை தான். அது உண்மையினுடைய நிலை கிடையாது. உண்மைங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமான நிலை அது.